Hello students, welcome back. This is our part 2 probability lesson continuation. Okay, so last video, we saw basics. What are basics? Now, we saw how to calculate the sum of the variables. That is why we saw the variables. So, in English, random variable எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தோம் அதுடைய இன்வர்ஸ் இமேஜஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தோம் ஸோ இப்போ இந்த லெசனில் இருக்க இன்னும் ரெண்டு மூணு சம்ஸ் நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு சம் வந்து எடுத்துக்காட்டு 11.3 ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க பேசிக்கானா ஒரு ஜாடியில் 2 வெள்ளை பந்துகள் மற்றும் 3 சிவப்பு பந்துகள் உள்ளன சம வாய்ப்பு முறையில் 3 பந்துகள் ஜாடியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றன எக்ஸ் என்பது தேர்ந்தெடுக்கப்படும் சிவப்பு பந்துகளின் எண்ணிக்கையை குறிப்பிட்டால் சமவாய்ப்பு மாறி எக்ஸின் மதிப்புகளையும் அதன் நேர்மாறு பிம்பங்களின் எண்ணிக்கையையும் காண்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு ஏர்ன் இருக்குது இல்லைன்னா ஒரு ஜாடி இருக்குது அதில் 2 ஒயிட் கலர் பால் இருக்குது 3 ரெட் கலர் பால் இருக்குது ஓகே நிமிஷம் ஒரு டிராயிங்காக இங்கே போட்டுக்கலாம் இதில் வந்துட்டு நீங்கள் 3 பால் எடுக்க போகிறீங்க ஓகே ஸோ அது இது வரைக்கும் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் 3 பால் எடுக்க போகிறீங்க அந்த 3 பால் எடுக்கிறதுல உங்களுடைய எக்ஸ்ன்றது என்னென்னா ரெட் கலர் பந்துகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஓகே இதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்கிறோம் எதை கண்டுபிடிக்கணும் சம வாய்ப்பு மாறி மற்றும் நேர்மாறு பிம்பங்கள் அதாவது ரேண்டம் வேரியபிள் மற்றும் இன்வர்ஸ் ஆஃப் இமேஜஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சம் கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி போட்ட சம்லாம் பார்த்தீங்கன்னா காயின் டாஸ் பண்ணுவோம் இல்லை கார்ட்ஸ் பார்ப்போம் இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரியும் ஒரு காயின்னா ஹெட் அண்ட் டெய்ல் தான் விழுவோம் ஒரு கார்ட்ஸ் எடுத்தோம்னா வந்து எனக்கு வந்து 13 கார்டில் ஏதோ ஒரு கார்டு தான் வரப்போகுது 52 கார்டில் ஏதோ ஒரு கார்டு தான் வரப்போகுது பட் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பால்ஸ் வச்சு பண்ணுறாங்க அது 2 விதமான இல்லை நிறைய விதமான கலந்து பால் கலர்ஸ் இருக்குன்றாங்க இங்கே வந்து நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணணும்னா காம்பினேட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணோம் தமிழில் எனக்கான வார்த்தைகள் எனக்கு தெரியல பட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ உதாரணத்துக்கு இங்கே வந்து மொத்தமாக அந்த பாக்ஸ்குள்ளார இல்லை அந்த ஜாடிக்குள்ளார 5 பால் இருக்குது 5 பாலில் நான் 3 பால் எடுக்கணும் 3 பாலுமே எனக்கு வந்துட்டு ரெட்டாக வரலாம் 2 ரெட்டு 1 ஒயிட் வரலாம் இல்லை 1 ஒயிட் 2 ரெட் வரலாம் என்ன வரலாம் வரலாம் அந்த காம்பினேஷனில் நம்ம எடுக்க போகிறோம் ஓகே ஸோ இதை எப்படி ஆன்சர் கண்டுபிடிப்பாங்கன்னா 5 × 4 / 3 × 2 × 1 × 3 ஸோ 5லேருந்து 3 நம்பர் போட்டுக்கோங்க 3லேருந்து பின்னோக்கி 3 நம்பர் போட்டுக்கோங்க ஸோ இப்போ இந்த 3 கேன்சல் ஆகிடும் இந்த 2 கேன்சல் ஆகிடும் ஸோ நீங்கள் எடுக்கிற உங்களுடைய சாம்பிள் ஸ்பேஸ் அதாவது கூறு வெளியில் வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு 10 விதமான சாம்பிள்களை நம்ம எடுக்க முடியும்ன்ற நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டோம் நீ ஒன்று இன்னொரு விதமாக எழுதலாம் நீ ஒன்றுனா எழுதி பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட்டு ஒயிட்டு ரெட் எடுக்கலாம் ஒயிட்டு 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 ரெட்டு ஒயிட் எடுக்கலாம் ரெட்டு ஒயிட்டு ஒயிட் எடுக்கலாம் அப்புறமா வந்துட்டு ஒயிட்டு ரெட்டு ரெட் எடுக்கலாம் ரெட்டு ஒயிட்டு ரெட் எடுக்கலாம் ரெட்டு ரெட்டு ஒயிட் எடுக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீ எழுதுகிறப்ப கடைசி உனக்கு வந்து 10 காம்பினேஷன் கிடைக்கும் நீ எழுதுகிறப்ப ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டா கூட அது என்ன காம்பினேஷன்னு இந்த மாதிரி எளிமையாக உன்னால் கண்டுபிடிக்கலாம் இதுக்கு அர்த்தம் என்னென்னா 5 நம்பர் இருக்கிற ஒரு பாலில் 3 காம்பினேஷன் நான் எடுக்க போகிறேன் சின்றது இப்போது காம்பினேஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதை வச்சு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் 5C3ன்றது எப்படி எழுதுன்னா 5லேருந்து ஒரு 3 நம்பர் பின்னோக்கி எழுதுங்க 3லேருந்து ஒரு 3 நம்பர் பின்னோக்கி எழுதுங்க எழுதி கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 10 வந்துடும் ஓகேவா அந்த 10க்கு நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கலாம் காம்பினேஷன் என்னென்ட்டு எழுதிக்கிட்டு நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா இது ஒன்று நம்ம நம்பர் வைக்கணும் இல்லையா ஸோ உதாரணத்துக்கு இந்த 2 ஒயிட்டு 1 ரெட்டு வரதெல்லாம் 1 வச்சுக்குவோம் இது 1 இது 1 அவ்வளோதான் இப்போ 2 ரெட்டு வரதெல்லாம் 2 வச்சுக்குவோம் சும்மா நம்ம வைக்கிறதா நம்பர் நீங்கள் உங்கள் பேர் கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு 3 ரெட்டுமே வரதெல்லாம் நான் 1 வச்சுக்கிறேன் ஓகே ஸோ நமக்கு கொஷனில் அட்லீஸ்ட் வந்துட்டு
ரெட் பாலை சூஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய கொஸ்டினே, ஓகேவா? அதனால் ஒரு ரெட் பாலாவது நம்ம சூஸ் பண்ணியிருக்கணும். அதனால தான் இந்த காம்பினேஷனில் ஒயிட்டே இல்லை பார்த்தீங்கன்னா, டபுள்யூ டபுள்யூ டபுள்யூன்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா உங்களுடைய காம்பினேஷனே ரெண்டை கண்டுபிடிக்கிறது தான். அப்படின்றதுனால குறைந்தபட்சம் ஒரு ரெட்டையாக தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் சகிதம் த்ரீன்னு வச்சுக்கோம். ஒன் எத்தனை இருக்குது? மூணு இருக்குது. ஸோ இங்கே ஒன்று ரெண்டு மூணு. டூ எத்தனை இருக்குது? அஞ்சு. ஆறு இருக்குமா? ஆறு இருக்குது. த்ரீ வந்து ஒன்று. நான் இந்த மாதிரி நம்பர் வச்சுக்கிட்டதுனால எனக்கு வந்து ஒன்றது என்னென்னா ஏதோ ரெண்டு ஒயிட் இருக்கிறது ஒன்றுன்னு வச்சுக்கிட்டேன், ஓகேவா? இவங்க சம்பளம் எப்படி வச்சுருக்காங்கன்னா ஒன்றுன்னா வந்துட்டு ஏன் சேம் ரெண்டு ஒயிட் இருக்கிறத ஒன்றுன்னு வச்சுக்கிட்டாங்க, ரெண்டு ரெட் இருக்கிறத டூன்னு வச்சுக்கிட்டாங்க, த்ரீயை வச்சுட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க ரெட்டுக்கான காம்பினேஷனில் ஒன்று மூணு தடவை வந்திருக்கு, ரெண்டு ஆறு தடவை வந்திருக்கு, மூணு ஒரு தடவை வந்திருக்கு. அப்போ அப்படியே ரிவர்ஸில் எழுதுகிறப்ப என்ன வரும்? ரிவர்ஸில் என்ன பண்ணுவோம் நம்ம? இப்போ எது இதெல்லாம் ரெட்டுக்குன்னா அப்போ ஒயிட்டுக்கு என்ன வரும் அப்படின்றப்ப அப்படியே ஆப்போசிட் எழுத அப்படி தான். ஸோ எஃப்எக்ஸ் டினோட்ஸ் நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஒயிட் பாலுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். அப்போ என்ன வரும்? ஒயிட் பாலில் வந்துட்டு ஜீரோ ஒன்று ரெண்டு அப்படி மூணு ஆப்ஷன் தான் வரும். ஏன்னா வந்துட்டு ரெட் பாலை நம்ம இங்கே ஃபேக்டரைஸ் பண்ண போகிறது கிடையாது, அதனால் ஜீரோ அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு வாய்ப்பு. இது அப்படியே ஆப்போசிட் எழுத வேண்டியது தான். ஸோ ஒன் எடுத்து இங்கே எழுத வேண்டியது தான், சிக்ஸ் எடுத்து அப்படியே ஒன்னு கீழே எழுதுனா, த்ரீ எடுத்து இந்த பக்கம் எழுதுறது, இதோடைய கூட்டுத்தொகையும் டென் தான் வரும். ஸோ இதுதான் வந்து அதோடைய மிரராக எடுத்துடுறது. முன்னாடி கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்டு டெய்ல் இருந்துச்சா டெய்ல் ஹெட்னு எடுத்து எழுதிடுவோம், ஆனால் இங்கே அப்படி எழுத முடியாது. இங்கே வந்து ரெட் பாலுக்கான வாய்ப்புகளையும் நம்ம எடுத்து எழுதுறோம், ஒயிட் பாலுக்கான வாய்ப்புகளும் எடுத்து எழுதுறோம். அதுதான் இங்கே இருக்கிற வித்தியாசம். இப்போ அடுத்தது பார்க்குறப்ப என்னென்னா சில விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க, அது பார்க்கலாம். 150 மாணவர்களை கொண்ட ஒரு குழு 4 பேருந்துகளில் சுற்றுலாவுக்கு செல்கின்றனர். ஒரு பேருந்து 38 மாணவர்களும், இரண்டாம் பேருந்து 36 மாணவர்களும், மூன்றாம் பேருந்து 32 மாணவர்களும், மீதமுள்ள மாணவர்களும் 4வது பேருந்திலும் பயணித்தனர். சீரமணி வந்ததும் இந்த 150 மாணவர்களில் ஒரு சம வாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்றாங்க. சம வாய்ப்பு முறை அப்படின்னா என்னென்னா அப்போ அந்த ஒருத்தர் எத்தனை தேர்ந்தெடுக்கப்படலாம்? நம்ம வந்துட்டு இந்த 38 இருக்கலாம், 36 இருக்கலாம், 32 இருக்கலாம், அதே சமயத்தில் மீதி இருக்கிற பேசஞ்சர்ஸ்லேயும் இருக்கலாம். ஸோ வந்துட்டு அப்போ வந்துட்டு அந்த சம வாய்ப்பு எண்ணிக்கை அந்த நாலு எண்ணை தான் குறிக்குது அப்படின்றத இங்கே ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இன்னொரு சம்பவம்னா 6 வெள்ளை மற்றும் 4 கருப்பு பந்துகள் கொண்ட ஒரு ஜாடியிலிருந்து இரு பந்துகள் சம வாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகின்றன அப்படின்னா என்ன? மொத்தம் 10 பால் இருக்குது. 10 பாலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 பால் எடுக்கிறீங்க. ஓகே, 10 சீட்டு. இது எப்படி எழுதலாம்? 10 2 நம்பர் எழுதுங்க, 2 2 நம்பர் எழுதுங்க. ஸோ இது ரெண்டும் பார்க்குறப்ப இது 5 டைம் போகும், இதோட வரையும் 45. அந்த 45 தான் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கிறது தான் நம்ம அந்த ஃபர்ஸ்ட், இன்ஃபேக்ட் அந்த 10 சீட்டு ஸ்டெப் வந்து இங்கே கொடுக்கவே இல்லை, நான் உங்களுக்கு இங்கே கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படி தான் பண்ணோம். இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா வந்து அப்படி தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு கருப்பு பந்திற்கும் ₹30 வெல்வதாக தேர்ந்தெடுக்கப்படும், ஒவ்வொரு வெள்ளை பந்திற்கும் ₹20 தோற்பதாக கொள்ளப்படும். ஓகே, அப்போ 2 பால் பேக்லேருந்து எடுக்கிறீங்க. அப்போ 2 பாலில் ஒன்று ரெண்டுமே வந்துட்டு வெள்ளையாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே வந்து பிளாக்காக இருக்கலாம், இல்லை ஒரு பிளாக்கு ஒரு ஒயிட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பிளாக்கு ஒரு ஒயிட்டு இன்னொரு பிளாக்காக இருக்கும். இப்படி தான் இருக்க முடியும். ரெண்டுமே கருப்பு பந்தாக இருக்கிறப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு பந்துக்கு ₹20 அப்படின்னா 2 பந்துக்கு ₹30 ₹60 என்னுடைய லாபமாக கிடைக்கும். ஒரு கருப்பு மட்டும் ஒரு வெள்ளை பந்து எடுக்கிறப்ப கருப்பு பந்துக்கான ₹30 வெள்ளை பந்துக்கான ₹20 கிடைக்கும், பேலன்ஸ் ₹10 என்னுடைய வின். இரண்டுமே வெள்ளை பந்துகளாக கிடைக்கிறப்ப எனக்கு -₹40 கிடைக்கும். ஓகே, எனவே 60, 40 மற்றும் -40 உங்களுடைய சம வாய்ப்பு மாறி, அதான் இந்த பாக்ஸில் எழுதிக்கிட்டாங்க. ஆல்ரெடி எழுதிக்கிட்டு 60 எத்தனை தடவை கிடைக்குன்னு பார்க்குறாங்க, 40 எத்தனை தடவை கிடைக்குன்னு பார்க்குறாங்கன்னு, -40 எத்தனை தடவை கிடைக்குன்னு பார்க்குறாங்க. அதை நம்ம இன்னும் சிம்பிளாகவே சொல்லித்தரேன் இந்த நம்பர் எப்படி வந்துச்சுன்ட்டு. ஸோ 60 என்ன? 2 பந்துகளுமே கருப்பு பந்துகளாக இருக்கும். அப்போ வெள்ளை பந்துகள் நான் எந்த பந்துமே எடுத்துருக்க மாட்டேன். ஓகேவா? வெள்ளை பந்துகள்லேருந்து நான் ஒரு பந்து கூட எடுத்துருக்க மாட்டேன். ஆனால் என்னுடைய 2 பந்துகளும் கருப்பு பந்துகளும் தான் இருக்குன்னா 4 சீட்டு ஒன்று வரும்.
அப்போ சிக்ஸ் சி ஜீரோ அப்படின்றது எப்பயுமே ஒன்று. இங்கே ஜீரோ வந்துச்சுன்னா அதோட வேல்யூ மொத்த வேல்யூ ஒன்று பெருக்கல். இங்கே என்ன பண்ணுவோம், ரெண்டு நம்பர் எழுதுவோம், திடீர் கேன்சல் பண்ணால் ரெண்டு மூணு ஆறு, அந்த ஆறு தான் இங்கே இருக்கு. இப்போ அதே மாதிரி வந்துட்டு ஒரு கருப்பு மற்றும் ஒரு வெள்ளை. ஓகே, அப்போ சிக்ஸ்லேருந்து நான் ஒரு பால் எடுக்கிறேன் பெருக்கல் ஃபோர்லேருந்து ஒரு பால் எடுக்கிறேன். அப்போ இது என்ன இருக்கும், சிக்ஸ் இன்ட்டு ஃபோர். நான் சிக்ஸ் சி ஒன்னா, நான் சிக்ஸ்லேருந்து ஒரு நம்பர் எழுத போகிறோம், டிவைட் பை ஒன்க்கு அப்புறம் ஒரு நம்பர் எழுத போகிறோம். அதே மாதிரி ஃபோர்லேருந்து ஒரு நம்பர் இதை பெருக்கணும்னா ஒரு 24 வந்துடும். கடைசியாக வந்துட்டு இரண்டு மேனுக்கு வெள்ளை பந்துகளாக இருக்கிறப்ப சிக்ஸ் சி டூ போடுவேன் பெருக்கல் ஃபோர் சி ஜீரோ, ஏன்னா எனக்கு கருப்பு பந்துகள் எதுவும் கிடையாது. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்னா, சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் எழுதலாம், டிவைட் பை டூ இன்ட்டு ஒன் எழுதலாம், இன்ட்டு இது வந்து ஒன்று தான். ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணுறப்ப 15 வரும், இந்த 15 இருக்குது. இதில் கூட்டுத்தொகை தான் இங்கே எழுதியிருக்காங்க. ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கிடையாது, எளிமையானது தான். இப்போ எடுத்துக்காட்டில் சரியாக கொடுக்கல, நம்பர் கொடுத்துருந்தாலுமே கூட அதுக்கான விளக்கம் இங்கே இப்படி தான் அது ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ அதை ஒன்று பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்துட்டு இன்னும் சில விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு காயின் எடுத்துகிட்டு கணக்கில்லாத சொல்லுது தலையை நிகழும் வரை ஒரு நாணயம் சொல்லப்படுகிறது. ஓகேவா, அப்படின்னா அப்படின்னா என்னன்னா, ஏ காயின் இஸ் டாஸ்ட் அன்டில் ஹெட் ஆக்கர்ஸ். ஓகே, ஸோ முத தடவையே ஹெட்டு விழுவலாம், இல்லை வந்துட்டு ஹெட்டு விழுந்து டெய்ல் விழுந்து ஹெட்டு விழுதுவான், இல்லை டெய்ல் டெய்ல் விழுந்து ஹெட் விழுதுவோம். அது வந்து ஒரு எண்ணிக்கையே கிடையாது, அது வந்துட்டு இன்ஃபினிட்டாக போயிட்டே இருக்கும். அப்படின்னா அதோடைய சம வாய்ப்பு எண்ணிக்கை என்னென்னா 1, 2, 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஏன் அப்படி போகும்னா, இந்த ஹெட்டு 1 வச்சுக்கோம், டிஹெச்ன்றது 2, இன்னொரு தடவை டி இதே விழுவலாம், இல்லைன்னா வந்து டெய்ல் டெய்ல் விழுந்து அதுக்கப்புறம் ஹெட்டு விழுவலாம், அப்படி இது 3 வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது போயிட்டே இருக்கும். அதனால தான் அதோடைய சமவாய்ப்பு எண்ணிக்கை 1, 2, 3, 4 சொல்லிட்டு போய் மதிப்பு ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கும். இது ஒரு விளக்கம். அதே மாதிரி இன்னொரு விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கியூபம் வந்துட்டு எண் என்பது ஒரு கால இடைவெளியில் உதவி மையத்துக்கு சென்று வரிசையில் இருக்கும் நுகர்வோரின் எண்ணிக்கையில் குறையற்ற எண்களின் கனமாகத்தான் கூறுவெளி அமையும் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்துட்டு, சப்போஸ் என் இஸ் த நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த கியூ தட் அரைஸ் அ சர்வீஸ் டெஸ்ட் டியூரிங் எ டைம் பீரியட், தென் சாம்பிள் ஸ்பேஸ் ஷுட் பி தி செட் ஆஃப் நான் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஒரு கியூவில் போய் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றப்ப கியூ பாசிட்டிவில் தான் இருக்கும், உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் நிற்பான், இல்லை நீங்கள் தான் ஃபஸ்ட் ஆளாக நிற்பீங்க. கியூ நெகட்டிவ்ல தான் ஸ்டார்ட் ஆகுது, ஒன்றுலேருந்து தான் கவுண்ட் ஆரம்பிக்கும். அதனால் அதுடைய வந்துட்டு சம வாய்ப்பு மாதிரி வந்துட்டு ஒன்று கியூவில் யாருமே இருக்க மாட்டாங்க, இல்லைனா ஃபஸ்ட்டு பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இருக்கும், மைனஸில் போகாத கியூ வந்துட்டு. இதுதான் அங்கே விளக்குறாங்க. இன்னொரு இதுனா, ஒரு சோதனை மின்விளக்கின் ஆயுளை ஆராயமெனில் மின்விளக்கின் ஆயுட்காலமாக கூறுவெளி அமையும். எனவே கூறுவெளியானது ஜீரோலேருந்து இன்ஃபினிட் ஆகுன்றாங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க, ஒரு விளக்கு எவ்வளோ நேரம் எரியுது அப்படின்றப்ப அதில் வந்து அப்போ என்ன இருக்கும், சாம்பிள் வேரியபிள் ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும், இன்ஃபினிட்டினா எல்லையற்ற ஒரு வேல்யூவாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு டிஸ்க் இருக்குது, அந்த டிஸ்கோடைய ஆரம் வந்து 6 வச்சுக்கிறாங்க. ஓகேவா, இதில் ஏதோ ஒரு புள்ளி எடுத்துகிட்டு இப்படி புள்ளி வச்சுப்போங்க. இப்போ இந்த புள்ளியில் சென்டர் வந்து இது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, 0 to 6 வரைக்கும் இருக்கிற வேரியஸ் எந்த வேல்யூ வேணாலும் அதை எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் இதில் விளக்கமாக கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வேரியஸ் இல்லஸ்ட்ரேஷன்ஸ், இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நம்ம பெருசாக வந்து புரிஞ்சுக்கோங்க, பட் சயின்ஸ் சம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் மீதி இருக்க எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்க்குறப்ப என்னென்னா, இந்த ஒரு கூடையில் 5 மாங்கனிகள் 4 ஆப்பிள்கள், ஆப்வியஸாக நீங்கள் என்ன பண்ணால் அந்த காம்பினேஷன் மெத்தட்படி போட்டு கண்டுபிடிங்க. அதே மாதிரி 6 மற்றும் சிவப்பு 8 சிவப்பு கருப்பு பந்துகள், இதுவும் அதே மாதிரி காம்பினேஷன் போட்டு தான் கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தா ரெண்டு எக்ஸாம்பிளை வச்சு போடுங்க இதை ரெண்டையும். கடைசியாக பார்த்தீங்கன்னா, 6 பகடை ஒன்றில் ஒரு பக்கத்தில் 2 என்று குறிக்கப்படுகின்றன, அதன் 2 பக்கங்களில் 3 இடமும், மீதம் உள்ள 3 பக்கங்களில் 4 இடமும் குறிப்பிட்டிருக்கணும். அதாவது என்னென்னா, ஒரு பகடையில் வந்து 1, 2, 3, 4, 5, 6 தான் இருக்கும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, அந்த பகடையில் நம்பர்ஸ்லாம் இப்படி இருக்குன்றான். இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு 2 உருட்டுகள், அதாவது 2 தடவை ரோல் பண்ணுறாங்க. அப்போ 2, 3, 4, இது வந்து 36 வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகேவா, எப்படி 36 வாய்ப்பு, நார்மலான பகடை போடுறப்ப என்ன ஆகும்னா, 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5 இப்படி கிடைக்கும். இது போன தடவை போன வீடியோவில் ஒரு சம்பவத்திருப்போம்,
ஆனால் இந்த பகுடியில் பார்த்தீங்கன்னா ஒன்றே கிடையாது. அப்போ எப்படி ஆரம்பிக்கணும்னா 2,2, 2,3, 2,3, 2,4, 2,4, 2,5, மறுபடியும் நெக்ஸ்ட் லைனில் 3,2, 3,3 அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 36 எண்ணை வச்சுக்கிட்டு இந்த சம் போடுங்க. ஓகேவா, இது ரொம்ப முக்கியமான சம்மு, ஏன்னா இது நேரடியாக இங்கே இல்லை. இந்த 5 சம்மும் போடுங்க, போட்டுட்டு எனக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் வர சிரமமாக இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் இதுக்கான ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஒரு PDF நான் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் ஆன்சர்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா தான் ஆன்சர்ஸ் கொடுக்க முடியும். ஓகேங்களா, இந்த சம்ஸ் போடுங்க, ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சம்கள் தான். போட்டுட்டு உங்களுக்கு எதாவது புரியலைன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, நான் அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ, நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.